ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நலம் தரும் சமையல் யூடியூப் சேனலில் தக்காளி தொக்கு சுலபமாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னால் நம்ம நலம் தரும் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. 1 கிலோ நாட்டு தக்காளி எடுத்துருக்கோங்க. ஆப்பிள் தக்காளியில் செய்யணும்னா அதுலேயும் செஞ்சுக்கலாங்க. தக்காளியை நல்லா கழுவிட்டு வெட்ட ஆரம்பிக்கலாங்க. தக்காளியை வெட்டும்போது அதில் இருக்கிற கண் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கருப்பு பகுதியை நீக்கிட்டு தாங்க சேர்க்கணும். எல்லா தக்காளியையும் வெட்டி முடிச்சுட்டோ இந்த தக்காளியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் ஒரேடியாக சேர்க்காமல் 2 தடவை பிரித்து அடிச்சிருக்கேங்க. ஒரேடியாக சேர்த்து அரைக்கும்போது தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தக்காளியை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம். இன்னொரு பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சாறை ஊற்றிக்கலாங்க. அதில் தேவையான அளவு உப்பு, 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரைச்சி வச்ச புளி கரைசல், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில எடுத்தும் பார்த்துக்கலாங்க. இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்மா மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி சுவையாக இருக்குங்க. இதை நீங்கள் மாதக்கணக்கில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தேவையான போது பயன்படுத்திக்கலாங்க. தண்ணி மாதிரி கொதிச்ச தக்காளி சாறு இப்போ ஓரளவு கெட்டியாயிருச்சுங்க. இன்னும் கெட்டியாகிற வரைக்கும் வைக்கணுங்க. இப்போ தண்ணி எல்லாம் சுண்டி ஓரளவு கெட்டியாயிருச்சுங்க. இன்னும் கெட்டிப்படுத்தினோம்னா ஊறுகாய் மாதிரி ஆயிருங்க. இந்த பதம் சரியாக இருக்கும். இதை இறக்கிட்டு தாளிக்கிறதுக்கு இன்னொரு வாணலியை வச்சுக்கலாங்க. தக்காளி தொக்கு நல்லெண்ணெயில் தாளிச்சாதாங்க சுவையாக இருக்கும். 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பொடியாக நறுக்குன 1/2 கப் பெரிய வெங்காயம், 50 கிராம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதோட 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கறிவேப்பிலை, 1/2 ஸ்பூன் வெந்தயப்பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாங்க. நம்ம தாளிப்பு தயாராயிருச்சு. இதை அப்படியே கொதிக்க வச்ச தக்காளி சாறில் சேர்த்தம்னா தக்காளி தொக்கு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ உடனுக்குடன் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சுவைக்க பகிர்க. நன்றி, வணக்கம்.